அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மேட்லேப் ஸ்டுடியோஸ் வழங்கும் பிரைட்டா ஒரு ஃபேக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் உலகத்துல மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு நபர், ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸோட பேரை கேட்டாலே போறோம் இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஏழையா இருந்து மிகப்பெரிய பணக்காரனா ஆனாரு. ஒன்னும் இல்லையே, மூளை மட்டும் யூஸ் பண்ணி ஏழையா இருந்து பணக்காரனா மாறின ஒரு மாபெரும் மனிதன் அப்படின்னு சொல்லலாம். 1976 ஆப்பிள் கம்பெனி ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அவர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனில இருந்து அவரையே விரட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இதை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலிபோர்னியால பாலோ ஆல்டோ அப்படிங்கிற இடத்துல 1955 ஸ்டீவ் ஜாப்ஸ் பிறக்கிறாரு. இவர் பிறக்கக்கூடிய விஷயமே ஒரு விசித்திரமான விஷயமா இருந்தது. காரணம் கேட்டீங்க, இவருடைய அப்பா வந்து சிரியாவை சேர்ந்தவர், இவருடைய அம்மா வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும், அங்க போயிட்டு இவங்க குழந்தை பிறக்கிற நேரத்தில் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை அவங்களால வளர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால தத்து கொடுத்தலாம் முடிவு பண்ணாங்க. குழந்தை பிறந்த மறுபடி நிறைய ஸ்டீவ் ஜாப்ஸா தத்து கொடுத்தாங்க. பட் ஸ்டீவ் ஜாப்ஸை தத்து எடுக்க வந்தவங்க பேர் தான் பால் ஜாப்ஸ் அண்ட் கிளாரா ஜாப்ஸ் அப்படிங்கிற தத்து தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு பேர்னாலதான் இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸோட உண்மையான அம்மா ஸ்டீவி என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸை தத்து கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு கேஸ் போட்டாங்க. குழந்தையை விட எந்த தாய்க்கு தான் மனசு வரும், கிளாரா ஜாப்ஸ் மேலே கேஸ் போட்டு குழந்தையை திருப்பி பெறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, பால் ஜாப்ஸ் அண்ட் கிளாரா ஜாப்ஸ் கிட்ட தான் அந்த குழந்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்கே வளர ஆரம்பிச்சாரு. ஸ்டீவ் ஜாப்ஸை தத்தெடுத்த பால் ஜாப்ஸ் வந்து மிகப்பெரிய திறமையாளர் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸே சொல்லியிருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, அவங்ககிட்ட என்ன பொருள் கொடுத்தாலும் அவர் வந்து செய்து காட்டிடுவாராம், அப்படிப்பட்ட ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸே சொல்லியிருக்காரு. இதுதான் ஒரு காரணம், ஸ்டீவ் ஜாப்ஸ் எந்த பொருள் கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு திறமையை அவங்க அப்பா கிட்ட என்ன கத்துட்டு இருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸ்னு பேர் வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க, இவர் ஒரு வேர்ல்ட் ஜீனியஸ் ஆகும், வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய ஒரு மனிதராகவும் இன்ஸ்பைரிங் பர்சனாகவும் மாறுவார் அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்க மாட்டாங்க. இதனால தான் சொல்கிறோம், இதே வந்து சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி மிகப்பெரியதாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய மரத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய சக்தி அதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம எப்போவுமே நம்பணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 1972 இவர் ரீட் காலேஜ் போனாரு. ரீட் காலேஜில் 2 வருஷம் படித்தாரு. பட் 2 வருஷம் படிக்கும்போது இவருக்கு சிலபஸ்லாம் ரொம்ப பிடிக்கவே இல்லை, எல்லாமே அவுடேட்டட் சிலபஸ்னு நினைச்சாரு. இவருக்கு தேவையான விஷயங்கள் அந்த இடத்துல கிடைக்கலன்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தார். பட் என்னாச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இவரால் ஃபீஸ் கட்ட முடியாமல் போனதுனால இவர் ட்ராப் அவுட் ஆகிட்டாரு. 1974 வெளியே வந்தவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தார், வேற வழியே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். அமெரிக்கா மாதிரியான நாடுகள் என்ன பண்ணுவாங்க, 18 வயசு ஆயிடுச்சுன்னா பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அவங்க அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருவாங்க. இதனால தான் ஸ்டீவ் ஜாப்ஸும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதாகிடுச்சு. வீடு எதுவுமே இல்லை, இவர்கிட்ட பணமும் இல்லை. பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்காரு, அவருடைய ஃப்ரெண்ட் ரூம்களில் படுத்திருக்காரு, ஃப்ரெண்டோட காரிடோர்ஸில் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகள் இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரத்தில் என்ன பண்ணாருன்னா, ஹரே கிருஷ்ணா டெம்பிளுக்கு போயிருக்காரு. அங்கே போய் மன அமைதிக்காக நிறைய விஷயங்களை கேதர் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் கர்மா பற்றிலாம் நிறைய பேசுவார். இது நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். யூஸில் இருக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா டெம்பிளுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஏன் போனார்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு தாங்க, வேறு எதுக்குமே இல்லை. அவருக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்படி ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படும்போது நமக்கு என்ன தோணுது, அவர் இவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் அவருக்கு சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு காலகட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனால யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுங்க, ஆனால் உங்கள் திறமையை மட்டும் நீங்கள் விட்டுறாங்க, அந்த திறமையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகலாம். ஏன், அவரை விட பெரிய ஆளாக வரலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு முறை இந்தியாவுக்கும் வந்திருக்காரு. 6 மாதம் தங்கி இருந்து ஜென் புத்திசம்லாம் கற்றுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அமெரிக்கா போனவர். அமெரிக்கா போனதுக்கப்புறம் அவரும் அவருடைய ஃப்ரெண்டான ஸ்டீவ் வோஸ்னியாக்கும் சேர்ந்து தான் இந்த ஆப்பிள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1976 அந்த ஆப்பிள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆப்பிள் அப்படின்னு ஒரு பேரை, எளிமையான ஒரு பேரை வைக்கிறாரு. இந்த பேர் வச்சதுக்கப்புறம் ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனியை மிகப்பெரிய டார்கெட்டை அச்சீவே பண்ணலை, அதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த குரூப் தான் யாருன்னா, ஹெவ்லெட் பேக்கார்ட் அப்படிங்கிறவுடைய ஹெச்பி. ஹெச்பி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இப்போ அது வேர்ல்டில் பிரசித்தி பெற்றவை. அந்த பிராண்டோடைய ஓனர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸையும் ஓஸ்னியாக்கையும் பார்த்து கேட்கறதுக்கு வந்திருக்காரு, எதுக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தது ஹெச்பிலேருந்து, அந்த ஆர்டர் தான் 50 ஆசிலேட்டர்ஸ் பண்ணணும். இந்த ஆசிலேட்டர்ஸை காலேஜுக்கு விற்பாங்க. இந்த ஆசிலேட்டர் பண்ணி கொடுத்தது ஸ்டீவ் ஓஸ்னியாக்கும் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸும் தான். இந்த ரெண்டு பேரும் இணைந்து இந்த ஐடியாவை பண்ணி கொடுத்தாங்க. இதற்கு காரணம் வந்து ஸ்டீவ் ஓஸ்னியாக் தான். ஸ்டீவ் ஓஸ்னியாக் வந்து ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்ணாரு. அது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் இருந்த ஒரு ப்ராடக்ட், ஆனால் அதை லோ காஸ்ட்டில் பண்ணி கட்டினாரு. அது வந்து டெலிஃபோனில் வரக்கூடிய சிக்னல்ஸை வச்சு, அதோட டோனை வச்சு, அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இதுவும் அவங்களுக்கு பேர் தரக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. ஸ்டீவ் ஜாப்ஸ் 1976 Apple 1 அப்படிங்கிற கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணாரு. பட் இது பெரிய அகரவெல்ப பெறல. பட் 1977 Apple 2 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு கொண்டு வந்தாரு. இதற்கு காரணமாக இருந்தது ஜெராக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. அதுக்கு ஒரு கிராஃபிக்கல் டிசைன் இவர் பண்ணாரு. ஆனால் Apple 2 வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் கொடுத்துச்சு. ஸ்டில் அவங்க வந்து ஹோப்பை வந்து விடலை. அதுக்கப்புறம் தான் Macintosh அப்படிங்கிறது கொண்டு வராங்க. Macintosh வரும்போது அதுக்கு ரிவல்ரியா, அதுக்கு ஒரு போட்டியாக வந்தது தான் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் இல்லாத இடமே இல்லை. காரணம் அதில் இருக்கிற சிம்பிள்சிட்டியும் ப்ரைசிங் தான். இதில் இருக்கிற ப்ரைசிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மேக் வந்து வாங்கவே முடியாது. ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுங்கிறது ஒரு லக்ஸுரி அசெட் மாதிரி, அது வாங்குறது எல்லாராலையும் முடியாது. அதனால அதோட ரீச் வந்து எல்லா இடத்துலையும் இல்லை. பட் ப்ராடக்ட் வைஸாக ரீச் எல்லா இடத்துலையும் இல்லை, பட் அதோடைய பேர் எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிருக்கு. பட் பில் கேட்ஸ் என்ன பண்ணார்னா, சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் சீப் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி வேர்ல்ட் லெவலில் மிகப்பெரிய ஹிட் ஆயிட்டாரு. Macintosh கம்ப்யூட்டர்ஸ் உண்மையிலேயே ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு மிகப்பெரிய பேரை தேடி தந்தது. பட் அவர் வச்சிருந்த ப்ரைஸ் மட்டும் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது. இதனாலேயே 1983 பெப்சியுடைய சிஇஓவாக இருந்த ஜான் ஸ்கெலியை ஆப்பிள் கம்பெனியோட போர்ட் மீட்டிங்கில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இவங்களை ரெக்ரூட் பண்ணி உள்ள வந்தோடனே அவர் 2 வருஷத்தில் இந்த க்ரைட்டீரியாலாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் இதுக்கு காரணமாக இருக்காரு, ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லைன்னா அந்த கம்பெனி வேற லெவலில் போயிடும் அப்படின்னு சொல்லி
ஸ்டீவ் ஜாப்ஸை கம்பெனி விட்டு விரட்டிட்டாங்க. இது உண்மையிலே ஒரு நடந்த விஷயம். ஆப்பிளோட உண்மையான ஃபவுண்டரே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான், பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த கம்பெனி விட்டு விரட்டிட்டாங்க. இதனால ஜான்ஸ் கலிக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் மிகப்பெரிய தகராறு வந்து சண்டை வந்துருச்சு. பட் சண்டேல ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி விட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கம்பெனி விட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 4.4 மில்லியன் ஷேர்ஸ் அவர்கிட்ட இருந்தது. அந்த ஷேரை இமீடியட்டா விட்டாரு. அடுத்தது என்னடா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தாரு. த நெக்ஸ்ட் அப்படின்னு கம்பெனி போட்டாரு. அந்த கம்பெனி மிகப்பெரிய லெவல்ல வரும்னு நினைச்சாரு, பட் அதுவும் அவருக்கு ஃபெயிலியர் தான். அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, 1997 வரைக்கும் இந்த கம்பெனி ரொம்ப மோசமான சரிவை சந்திச்சது. ஆப்பிள் கம்பெனி தன்னுடைய வரலாற்றில் இவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சதே இல்லை. காரணம் அந்த இடத்துல ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லாமல் போனது தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் திருப்பி வந்தார் உள்ள, வந்ததுக்கு அப்புறம் வேற லெவலில் வளர்ச்சி இருந்தது. 1997 நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போறேன். எப்படி கூப்பிட்டாங்கன்னா, அப்போ இருந்து சிஇஓ பல விஷயங்களை கண்டுபிடிச்சாரு. கம்பெனியில் கூடிய ஃபண்ட் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, கேபிட்டல் ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது, ரெவன்யூஸ் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் இந்த சிஇஓவை எடுத்துட்டு வேற சிஇஓ கொண்டு வரணும்னு யோசிக்கும் போது ஸ்டீவ் ஜாப்ஸ் மனசுக்குள்ள வந்தார். பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னார்னா, இந்த கம்பெனி நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய ஃபெயிலியர் கம்பெனியை $12 மில்லியன் அவர் விற்றார். அவர் திருப்பி ஆப்பிள் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி நெக்ஸ்ட் அண்ட் ஆப்பிள் ரெண்டுமே கொலாபரேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்ல வந்து அவர் ஃபெயிலியர் ஆனாலும் அவருடைய ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆல. நெக்ஸ்ட்ல டெவலப் பண்ண இந்த மேக் ஓஎஸ் தான் இன்னைக்கு நம்ம மேக்கின்டோஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது உலக பிரசித்தி பெற்றவன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அது வந்து பயனற்றதா ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதுலன்னு தெரிஞ்சுக்கலாம். 1997 ஆப்பிள் கம்பெனிக்கு மீண்டும் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் புலி மாதிரி வேலை பார்த்தாரு. கிட்டத்தட்ட அவரோட ஐடியாஸ் எல்லாமே வெறித்தனமா இருந்தது. அந்த ஐடியாஸ்லேருந்து வந்தது தான் ஐபாட், ஐஃபோன், ஏர்பாட்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிளோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவருடைய பேசிக் ஐடியாலேருந்து வந்தது தான். இந்த மேக்கின்டோஷ் கம்ப்யூட்டர் வேற லெவலில் கொண்டு போனார். நம்ம இதில் முக்கியமாக பார்க்க போகிறது இந்த ஐஃபோன் தான். இந்த ஐஃபோன்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஐஃபோனை வாங்குறதே ஒரு லக்ஸரி. இதை வாங்கினா நமக்கு சமக்கெத்து அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வாங்கணுங்கிற ஆசையில் இருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், விண்டோஸ் ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, எல்லா யூசர்ஸுமே ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பட்ஜெட் காரணமாக அது வாங்க முடியாமல் போயிருக்கும். ஐஃபோனுக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறீங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. ஐஃபோனில் அந்த கம்பெனி என்ன ப்ராமிஸ் பண்ணுதோ அந்த விஷயம் அப்படியே இருக்கும் 100%. மற்ற ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய இதில் ப்ராமிஸ் பண்ணுறதுலேருந்து 70% மட்டும் இருக்கும், 30% இருக்கவே இருக்காது. இதனால தான் மற்ற பொருளுக்கு மதிப்பு குறைஞ்சிருது, அதனால தான் அதோடைய விலையும் குறைவு, இதோட விலையும் அதனால தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளவு தூரம் சாதனை படைத்த ஒரு நபர் ஒரு ஏழையா இருந்தாரு அப்படிங்கிறது தான் இதுல அதிசயமான ஒரு விஷயம். பணமே இல்லாம இருக்கிறதுக்கும் திறமையோட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. பணமே இல்லைனாலும் உங்ககிட்ட கண்டிப்பா திறமை இருக்கணும், நீங்க திறமையை வளர்க்கணும், அந்த திறமையில நீங்க வாழ்ந்து காட்டணும். ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியே நிறைய திறமையான பசங்க நம்ம உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாருமே வளரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதை வளர்வதற்கான காரணமா இருக்கக்கூடியது பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் கையில தான் அவருடைய வாழ்க்கை இருக்கு. ஏழையா இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஸ்டீவ் ஜாப்ஸ்லயே இவ்வளவு பெரிய மனிதனால வர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நாம சின்ன சப்போர்ட் பண்ணாலே போதும், அவங்க வானத்தை தொடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் எங்களுக்கு இல்லை. வெறும் 6 வருடங்கள், 1997 2003 வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணதுலேயே இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வரனால கொண்டு வர முடியும்னு சொன்னா, அவர் இன்னும் இத்தனை ஆண்டு காலம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவர் எவ்வளவோ ப்ராடக்ட் நமக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் 2003 துரதிருஷ்டவசமா அவருக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேன்சர் அவருக்கு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவரால் ஒர்க் பண்ண முடியாம போயிடுச்சு. 2003 அப்புறம் நிறைய மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டாரு, இதனால அவரால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. 2011 உலகமே வருத்தப்படும் அளவுக்கு அவருடைய இறப்பு நடந்தது. 2011 அக்டோபர் மாசத்துல ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து விட்டார். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் ஜீரோவா ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் ஹீரோ அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார். இறக்கும் போது அவருடைய சொத்து மதிப்பு இந்திய மதிப்புல 48,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க வாழ்நாள் சாதனை. நிச்சயமாக நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும், நம்மளுடைய பேஷனை என்னைக்குமே நம்ம விடக்கூடாது. கண்டிப்பா நம்மளுடைய பிள்ளைகளும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் நமக்கு இல்லை. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.